ஸோ சம்மரில் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன் வந்து இந்த நேந்திரங்காய் சிப்ஸு. வாங்க, யாருக்கெல்லாம் சிப்ஸ் வேணுமோ வீட்டுக்கு வாங்க. இந்த நகை வேற எனக்கு உடஞ்சுதா, அதனால வந்து பாருங்க. அதனால மூணு நாளாக ஒழுங்காக சாப்பிடவே முடியல. நிஜமா இல்லை, நான் லெவல்த்தில் ஏன் இந்த குரூப் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது, காலேஜில் என்ன எடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஓ, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு. ரோஷன் எப்போலேருந்து படிக்கிற நீனு? கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோ பாக்கி இருக்கு. அவை பார்த்துங்க, இதான் நைட் ஸ்டடி பண்ணுற லட்சணம். ஹலோ டியூ, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டடி விலாக் தான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஷன் சாருக்கு ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 5th எக்ஸாம் வந்துருச்சு, இன்னும் ஒரு எக்ஸாமில் லாஸ்ட் எக்ஸாமே முடிஞ்சிடும். ஸோ மிட் நைட் ஸ்டடி விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் ரோஷனும் எப்போவும் வழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து மிட் நைட் வந்து உட்காந்து படிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மத்தியானம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுலேருந்து அப்படியே நம்ம வந்து விலாகை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ சம்மர் வந்தாச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீசனில் வந்து ஒரு பெரிய சீசன் வந்து சம்மர். ஃபஸ்ட் மழைக்காலம், பனிக்காலம், காத்தடி காலம் இதெல்லாம் தாண்டி எனக்கு சம்மர் வந்து அவ்வளோ பிடிக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹீட்டாக, அவ்வளோ அனத்தலாக இருக்குது வீட்டில். பட் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அது ஒரு மாதிரி நஸ்டாலஜிக்கான ஃபீலாக இருக்கும். நாங்கள் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது வரையில் அந்த உருவா ரசனா வாங்கி சப்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணும்போது ஆஃப் டேயில் போயிட்டு வந்துட்டு ரசனாவை வாங்கி சப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா ஜூஸ் போட்டு மோருக்கு போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வைபு. எங்கள் ஃபேமிலியில் வந்து சம்மர் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணணும்னா என்னென்னா, காலை எழுந்தோடனே அந்த கஞ்சி இது அந்த கம்மங்கஞ்சி வச்சு குடிக்கிறது, மோர் அடித்து குடிக்கிறது, அப்புறம் வந்து ஜூஸு, வாட்டர் மிலானு, அப்புறம் கிட்னி பழம்லாம் சம்மர் அப்போ டெய்லி எங்கள் வீட்டில் இருக்கும். சம்மரில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பஞ்சம். ஸோ கண்டிப்பாக வந்து நிலத்தடி நீர் வந்து சுத்தமாக வந்து வற்றி போயிடும் இல்லையா? அப்போ வந்து தண்ணி பஞ்சம். நான் சரியான ஒரு தண்ணி சைக்கோ. எனக்கு வந்து தண்ணி வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணவும் மாட்டேன். கரெக்டாக பல்லு விளக்குறது கூட ஒரு சொட்டை விட்டு தான் நான் வந்து பல்லே விளக்குவேன். குளிக்கிறது இதுக்குமே நான் தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். இல்லை, எனக்கு தண்ணி வந்து இல்லைன்னு பஞ்சம் ஆயிடுச்சுன்னு அவ்வளோதான், ரொம்ப வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகிடும். ஐயோ, அவ்வளோதான், உலகமே அழிகிற போகிற அளவுக்கு, உலகமே தண்ணி பஞ்சத்தில் சாகிற அளவுக்கு எனக்கு வந்து எங்கெங்கேயோ திங்கிங் போயிடும். ஸோ இப்போ வந்து சம்மரில் ஒன் ஆஃப் த எங்களோட ட்ரெடிஷன் என்னன்றது காமிக்கிறேன். இப்போ வாங்க. ஸோ சம்மரில் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன் வந்து இந்த நேந்திரங்காய் சிப்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு இருக்கும். அங்கே வந்து கரெக்டாக இந்த பீரியடில் வந்து அந்த மார்ச் மந்தில் வந்து அவங்க வாழைக்காய், சாரி இது மார்ச்சா ஏப்ரலா, மார்ச் மந்தில் வாழைக்காய் வந்து அவங்க அறுவடை செஞ்சுட்டு போகும்போது இந்த மாதிரி கேட்டால் இவ்வளோ காயும் 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இதோட டபுள் மடங்கு இருந்துச்சு. அதில் பாதி வந்து கிவ் அவே பண்ணியாச்சு, இன்னும் பாதி வந்து சிப்ஸு போட்டாச்சு. ஸோ அவங்க அறுவடை பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி உதிரிக்காய் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கி எங்கள் அம்மா சிப்ஸு போட்டு ஒரு டின்னு ஃபுல்லாக வச்சுருவாங்க, நல்லா ஒரு பெரிய தொகு ஃபுல்லாக. போக வர நாங்களாம் லீவில் இருப்போம் இல்லையா, அதனால போக வர தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை காய் மா சுமார் போட்டிருப்பேன் இப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் 25 காய் போட்டேன். 25 காய் போட்டியா? மொத்தம் 50 காய் வந்துச்சு. 25 காய் போட்டோம். ஒரு 10-20 காய் வெளியில், 25 காய் கொடுத்துட்டோம். அது போக 200 ரூபா கேட்டாங்க. முன்னெல்லாம் சும்மாவே கொடுப்பாங்க. ஐஸ் வாட்டர் உனக்கு தெரியுமில்ல, இந்த வீட்டுக்கு வந்தப்போ. ஐஸ் வாட்டர் கொடுத்தா சும்மாவே கொடுப்பாங்க. முன்னாடி இங்கே வரவங்கெல்லாம் ரொம்ப தாகமாக இருப்பாங்களே, ஐஸ் வாட்டர் கலந்து கொடுப்போம், மோர் கலந்து. எங்கள் அம்மா வெண்ணெய் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து மோர் டெய்லி இருக்கும். ஏம்மா டெய்லி ஒரு டின்னு ஃபுல்லாக மோர் இருக்கும். இனிமே பண்ணி முன்னாடி ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அதான் இந்த வாட்டி தான் 200 ரூபா சொன்னாங்க, அப்புறம் 100 ரூபாய்க்கு. சரி70 ரூபா. ஆனால் என்னமோ தெரியல, வீட்டில் செஞ்சு வச்சா மட்டும் திங்கவே தோண மாட்டேங்குது. நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கீங்க. சுட்டு வச்சது எங்கே இருக்கு ப்ரோ? ஓய், என்னடா இது? வாங்க, யாருக்கெல்லாம் சிப்ஸ் வேணுமோ வீட்டுக்கு வாங்க. ஆல்ரெடி இது வரைக்கும் ஃபுல் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே இது ஃபுல்லாகிடும் போல இருக்கேன் ப்ரோ. இது பத்தாது ப்ரோ. பத்தாதா? ஏ, என்னடா சொல்கிறீங்க, இவ்வளோத்தையும் நம்ம எப்படி திங்கிறது? எல்லாருக்கும் கிவ்அவே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரூபா ஒரு 100 கிராம்
அது ரோட்டு கடைங்களில் தான், பெரிய கடைங்களில் எவ்வளோ தெரியாது, 30 ரூபீஸ் வரும். வந்துட்டு கிலோ வந்து 2500 ரூபா, இப்போ நம்ம 250 ரூபா எப்படி 10 கிலோ போட்டிருப்போம், 2500 ரூபா. நம்மளோட அடக்க விலை 100 ரூபா வாழைக்காய், 100 ரூபா எண்ணெய், 200 ரூபா வச்சுப்போம். மிச்சப்படும் சுட்ட எண்ணெய் மிச்சப்படும், 2 லிட்டர் ஊற்றுறோம்னா 1 லிட்டர் மிச்சப்படும். கேஸ் 50 ரூபா வச்சுப்போம், 300 ரூபா. உழைப்பு வந்து ஃப்ரீ, இந்த வீட்டுக்கு உழைப்பு வெட்டியாக தானே இருக்க. ஆமாம் ஆமாம். அதனால 2500 ரூபா உள்ளது 250 ரூபாயில் முடிச்சிட்டேங்கிற. நைட்டு சாப்பாடு மிஞ்சினதுல மோர் ஊத்தி தண்ணி ஊத்தி உப்பு போட்டு ஊற வச்சிட்டாரு. காலைல வந்து அதை வடிகட்டி இது நீராகாரம்னு கொடுக்குறாரு. ஸோ இதுதான் வந்து ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம், சோரோட சாப்பிட்டா. பட் வந்து வெறும் தண்ணி மட்டும் இப்போ வச்சிருக்கிறாரு. ஸோ இதான் குடிக்கிறோம். இப்போ பேக் டு பிளாக். இப்போ டைம் என்னடா இருக்கும்? Many hours later. 10:10 மணி. இப்போ வந்து 11 o'clock மேலே ஆச்சு. இந்த நகம் வேற, இந்த நகம் வேற உடஞ்சிருக்குதா, இந்த நகம் வேற உடஞ்சிருக்குதா. அதனால வந்து என்னால் 3 நாளாக ஒழுங்காக இந்த நகை வேற எனக்கு உடஞ்சுதா, அதனால் வந்து பாருங்க. அதனால் 3 நாளாக ஒழுங்காக சாப்பிடவே முடியல. ஸ்பூனில் சாப்பிட்றதுனால எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகவே மாட்டேங்குது. நாளைக்கு வந்து ஒருத்தவனுக்கு எக்ஸாம், என்ன எக்ஸாம் ஏது எக்ஸாம்னு அவன்கிட்ட கேட்போம். ஸோ இவனுக்கு தான் நாளைக்கு எக்ஸாம். என்ன எக்ஸாம் யா? இது வந்து புரியறவங்களுக்கு புரியும். ஒரு தாட்டி சொன்னா ரசி பையன் பார்த்தா ரெண்டு, எப்போ பார்த்தாலும் அதே சொல்லிட்டு ரசிக்க மாட்டேங்க. பரவாயில்ல. என்ன எக்ஸாம்னு வாய் திறந்து சொல்லு. மட்டும்தான் நீ 10 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், உனக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா இதையா சொல்லிக்க வேண்டியது, நான் படிச்சேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறேன். சரி, இந்த சண்டகோழி படத்துல என் தங்கச்சி டியூட்டோரியல் காலேஜ் போறான், அந்த மாதிரி தானே நீ போய் படிச்ச? டியூட்டோரியல் காலேஜ் எல்லாம் கிடையாது, அது வந்து டிஸ்டன்ட் எஜுகேஷனா. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அதனால என்ன துப்பு இல்லை, நேராக போய் படிக்க. எவ்வளோ எதிர்பார்க்கலாம் பாட்னியில? ஒரு 70க்கு போனால் போதும், 65 எதிர்பார்க்கலாம். ஓ, போனால் போதும். அந்த 5 மார்க்ஸ் என்னாச்சு? 5 மார்க் நான் விட்டு கொடுத்துருவேன். விட்டு என்னோட பெரிய படிப்பாளிங்கலாம் கொஞ்சம் படித்து முன்னேற்றணும், விட்டு கொடுத்துருவேன். இந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்கல்ல, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது 8th, 9th, 10th, 11th இல்லைலாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைங்களாம் இருக்கும்ல, அதுங்கெலாம் இப்போ வந்து என்னது அழகாக வந்து பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழ் இந்த மாதிரி எடுத்துட்டு ஜம்முன்னு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. அது வந்து கம்மியான படிப்புன்னு சொல்ல முடியாது, பட் வந்து கஷ்டப்பட்டு ராவும் பகலுமா படித்து உழைச்சி வேர்வை சிந்தி படிப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அழகாக ஜம்முன்னு பிஏ இங்கிலீஷ் எடுத்துகிட்டு ஃபேமிலியில் செட்டில் ஆகிட்டு அப்படி ஜம்முன் இருக்காங்க. அப்படிலாம் நினைப்பேன், சே இதை விட்டு கொடுத்தா நம்மளாவது வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி. இப்போ உனக்கு விட்டு கொடுத்தா மட்டும் நீ என்ன கிழிச்சிருப்ப? நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருப்பேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து என்ன பண்ணுவ? எனக்கு தெரியாது. ஆனால் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ தான், இப்போ தூங்க போகிறேன். தூக்கம் வந்துடுச்சு. காலையில் எப்போ எழுந்திருப்பேன்? காலைல ஒரு 4-5 மணிக்கு எழுந்திருப்பேன். அதே தான் ஒன்றும் புதுசாக மாற்றலாம். இப்போ படிக்க போகிறோம், வேலை பார்க்க போகிறோம். நீ வந்து படிக்கலாம்ல? எனக்கு நைட் டைம் படித்தா ஒரு மாதிரி தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிடும். சரி, எதுக்கு நைட்டு படிச்சுக்கிட்டு காலையில் இருந்துச்சு பொறுமையாக படிச்சுக்கலாம், விட்டுருவேன். சரி, ஓகே. குட் நைட். நானும் கீழே போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன், போகலாம். பை, குட் நைட். நிம்மதியாக தூங்கு. பாட்னி ட்ரீம்ஸ். தேங்க் யூ. ஒரு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு. ரோஷன் எப்போலேருந்து படிக்கிற நீ? நானா? 5 நிமிஷம் நான் இல்லைன்னா. அதாவது
ரோஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்களாம், என்னடா 3:30 எந்திரிச்சு படிக்கிற, என்னடா ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிச்சு படிக்கிற அப்படின்ட்டு. ரோஷனுக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பப்ளிக் எக்ஸாமில் மொக்க மார்க் வாங்கினா இதுக்கு தான் நீ விடிய விடிய படிச்சியான்ற மாதிரி மொக்க பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயம் இருக்கு. ரோஷன் உன் ஸ்டடி ஸ்கெடியூல் சொல்லு, நீ எப்போ படிப்ப, எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க அந்த வ்ளாகில். அந்த வ்ளாக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸாமா, அதனால நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக ரோஷன் இதைப்படி அதைப்படி அதைப்படி இதைப்படி நம்ம சொன்னோம். அது நீயும் வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ்டாக உட்காந்துருந்த, அதை பார்த்து எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நீ ரொம்ப படிப்பாளே, ரொம்ப நான் படிச்சுட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இப்போ இது சொல்லு. நான் அப்போ 3:00 எந்திரிச்சேன்னா உண்மைதான், திரும்ப சுருகுதுன்னு திரும்ப கண்ணை மூடி தூக்கிட்டு திரும்ப 5:00 தான் எந்திரிச்சு படித்தேன். ஆனால் பார்க்குறவங்களாம் 3:00 அந்த எக்ஸாம்லேயே நான் எனக்கு தெரிஞ்ச 15 விட்டு வந்துட்டேன். சிஏ எப்படி எழுதுனா? சிஏ 70க்கு ஒரு 45 மேலே வரும்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்க்கு எப்படி இருந்தாலும் மார்க் போட மாட்டேன் இங்கே. அதுதான் படிச்சு ஃபுல்லாக எழுதிடுவேன். ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்க்கு நான் 5 எழுதியிருந்தாலுமே 4 தான் போடுவேன் இங்கே. அதுதான் பிரச்சனை. இப்போ 12:30 ஆகுது, என்ன படிக்க போகிறேன், எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன்? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு டீட்டெயில் இருக்கிற டீட்டெயிலெலாம் ஃபஸ்ட்டு படிச்சுருவேன். அப்புறம் இல்லை, நான் படித்தவன் மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுருவேன். அப்புறம் இருக்கிற 2 marks 3 marks அப்புறம் படிப்பேன். அப்புறம் 1 வருஷமாக படிப்பேன். அப்புறம் திரும்ப விட்டுக்கா ஒரு நாள் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே போய் எக்ஸாம் அதில் உட்காந்துருவேன். இதுதான் என் பிளான். 1 hour ஜாஸ்தி, இப்போ எனக்கு தூங்கலாம் போல தான் இருக்குது. ஷாருக்கை பார்த்தா தூக்கம் தான் வருது. எதுக்கு இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது, இன்னும் 2 இருக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு எப்படி இருந்தியோ அதோட 3x ரொம்ப வர்ஸ்டாக போயிட்டேன். அநியாயத்துக்கு 2 கூட உட்கார மாட்டேங்குது ஒரு நாளைக்கு. ஆனால் ஷாருக்கை பார்த்து தான் நம்மலாம் கெட்டு போகிறோம். அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு ஜம்முன்னு படுத்திருக்கான். எங்களுக்கு நீ உட்காரவே முடியல, அப்படியே சம்மர் அதுமா அனத்து. நான் எக்கனாமிக்ஸ்லாம் ஊர் சுட்டிட்டு தான் இருந்தேன். ஆனால் எல்லா குவஸ்டினுமே எழுதிட்டேனே, என்ன இந்த என் புக்கிங் சைட்லன்னு கேட்டிருந்தேன், அது மட்டும்தான் நான் எழுதலை. அதுக்கு இதுக்கு கம்பேரே பண்ணாதீங்க. நம்ம என்ன தான் வாங்குன்னு படித்தாலும் நம்ம ராசி நம்ம படித்தது வரணும் சரிங்களா? நான் ஏன் திரும்ப இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், ஏன்னா ஆஃபர்லி ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எல்லாம் எழுதிட்டேன்ல. எப்படியா இருந்தாலுமே ஒரு 70 வாங்கிடுவேன் ஒரு நம்பிக்கை. ஆனா சில நேரம் பப்ளிக் எக்ஸாம்ல எப்போதுமே நம்பவே முடியாது குவெஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால சத்தியமா வந்து வீடியோ எடிட் பண்ணவே முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய இருக்கு. இப்ப லேப்டாப்லயே பாத்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன், அத்தனை வீடியோஸ் பாக்கி இருக்கு. பட் டைரக்டா ஒரு 2 தான் ஃபேன் ஆஃப் பண்ணிருப்பேன். எப்படி வேத்து ஊத்துது பாருங்க, சம்மர் அணத்துது. காலைல ஒரு குளிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரோஷன் வந்து பாய் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இந்த கை வந்து பயங்கர வலி வலிக்குது. ஷாருக் வந்து 4:35 அந்த ரேஞ்சில் எந்திரிப்பான். அவன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்னை எழுப்பிவிட சொல்லியிருக்கேன், முடிஞ்சா அதை வ்ளாகில் கவர் பண்ணேன், இல்லைனா அந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. இனிமேல் வர எக்ஸாம்லாம் எல்லோரும் செம்மையாக பண்ணுங்கள். இன்னும் 1 or 2 எக்ஸாம் அவ்வளோதான் இருக்குது, செம்மையாக பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்லா எக்ஸாமும் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுல இருக்கிற நன்றி, நான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.